திருமண விழா ஒரு 2.5 மணி நேரம் நடந்திருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனால் தலைவர் அவர்கள் 10:15 மணிக்கெல்லாம் செல்ல வேண்டும். சரியாக சொல்வதானால் ஒரு முகூர்த்த நேரம் கூட இந்த திருமணம் நடைபெறவில்லை. இந்த அழைப்பிதழில் ஒரு 18 பேர்களை நாங்கள் போட்டோம். இந்த அழைப்பை நான் எல்லோருக்கும் நானே சென்று கொடுக்கவில்லை, ஒரு சிலரிடம்தான் கொடுத்தேன். ஆசிரியர் அவர்களை நேரில் பார்த்தபோது அவர்தான் கேட்டார், இன்னும் ஒரு மாநாடு போல போட்டிருக்கீங்க, எவ்வளவு பேர் வருவாங்களான்னு கேட்டார். எவ்வளவு உண்மை ஒரு நாத்திகனுக்கு தெரிகிறது பார்த்தீர்களா? ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இத்திருமண விழாவிற்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்து இந்த மனவிழாவை நடத்தி கொடுத்ததோடு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல மேடையில் அமர்ந்து வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் வைகோ அவர்களுக்கும், டிஆர் பாலு அவர்களுக்கும், கோபண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த மனவிழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு முழு முதற் காரணம் என் அன்புக்குரிய சகோதரரும் எனது தொழிற்சங்க சகாவான மு சண்முகம் அவர்கள்தான் முழு முதற் காரணம். அடுத்து அவருக்கு துணை நின்ற கி நடராசன் அவர்கள், இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். அமைப்பு தான் மிக முக்கியமானது. அறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஸ்தாபனத்தை பற்றி என்று எழுதியிருக்கின்றார். இவர்கள் இருவரும் தோமுசாவை சேர்ந்தவர்கள். ஆகவே தோமுசா தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மனவிழாவுக்கு எங்கள் இரு குடும்பத்தாருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.